வணக்கம். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்கள் ரோஜாப்பூ, என் காதலையே என் காதலே, மெட்டு போடு மெட்டு போடு. அடேங்கப்பா, எப்படிப்பட்ட அருமையான பாடல்கள்லாம் என்னோட சகோதரர் ஆஸ்கர் நாயகன் ஏ ரகமன் எனக்கு கொடுத்துருக்காரு. அவரை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் ஒரு இசை மேதையாக வணங்குகிறார். அது நம்ம எல்லாரும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தன்னோட இசையை வந்து இரவன்கிட்டேருந்து வந்திருக்குன்னு சொன்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை. அவரை பாராட்டும் வகையில் ஆகஸ்ட் 10 YMCA கிரவுண்டில் சாயந்தரம் 6 மணிக்கு அவரோட லைவ் இன் கான்சர்ட் மிகப்பெரிய வகையில் நடக்க போகுது. அதுக்கெல்லாம் நாங்களாம் வரோம், நீங்களும் வாங்க, அவளை பாராட்டுவோம். வணக்கம். ஆகஸ்ட் 10 YMCA நடைபெற போகிற இசை புயல் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானின் இசை திருவிழா மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியை சேலை உடுத்த தயங்கிறியே, எனக்கு அவர் இசையமைத்த ஒரு மறக்க முடியாத பாடல். நான் எப்போவுமே சுமாராக டான்ஸ் ஆடுற ஒரு ஹீரோ, நானே ஓரளவுக்கு நல்லா ஆடியிருப்பேன் அப்படின்னா அது காரணம் திரு ரஹ்மான் அவர்களுடைய இசை தான். அந்த இசை என்னை ஆட வைத்தது. அந்த இசை மேதைக்கு நடக்கும் திருவிழா மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. உலகமே வியந்து பார்க்கும் ஒரு புயல் ஆகஸ்ட் 10 சனிக்கிழமை மாலை சென்னையில் வீசப்போகிறது. இந்த புயல் மிகவும் வலுப்பெற்றிருப்பதால் இடியுடன் கூடிய மழை வரக்கூடும், இல்லை வரும், கண்டிப்பாக வரும். 40 வருடங்களாக மெருகேறி மெருகேறி வளர்ந்து வரும் இந்த புயலை கண்டு உலகமே வியக்கிறது. அந்த புயலுக்கு பெயர் ARR என்று வைத்துள்ளனர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யார்? நான் புயல்னு சொன்னது இசை புயலை, இடியுடன் கூடிய மழைன்னு சொன்னது கான மழை. இடி அஃப்கோர்ஸ் அவருடைய வாத்தியங்கள் நமக்கு கொடுக்க போகும் அதிரடி. மின்னல் கண்டிப்பாக உண்டு, ஸ்டேஜ் எஃபெக்ட்ஸ் பின்னா போகிறார் பாருங்க. சியூதர் ஆன் ஆகஸ்ட் 10 சாட்டர்டே ஈவினிங் YMCA சென்னை. பாய். என் இனிய தமிழ் மக்களே, ஏஆர் லைவ் இன் சென்னை YMCA-யில் இருக்கின்ற ஒரு பெரிய சந்தர்ப்பம். நான் சில விஷயங்களை அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிகள் எவ்வளவோ நடக்கும், ஆனால் சில நிகழ்ச்சிகள் அரிய நிகழ்ச்சி, அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டியது ஒரு அவசியம். என்ன, இது மிகப்பெரிய சந்தர்ப்பம். ஏஆர் ரஹ்மான், பொதுவாக நான் உலகிலே பல்வேறு நாடுகளிலும் மனிதர்களில் சிலரை கடவுளின் குழந்தைகள் என்று சொல்லுவோம். சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளிகள், அதிலே நான் கடவுளின் குழந்தையாகவே கருதுவது ஏஆர் ரஹ்மானே. இசை வழி பயணத்தில் எல்லாரும் எனக்கு ஒருவர் ஒரே மாதிரி தான். அவருடைய பயணத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான். யாருக்காகவும் அப்படி வளையறதில்லை, தொழிலுக்காக கூட வளையவே. இது சரியா, அவருக்கு நியாயமாக தெளிவாக இதுதான் சரி என்று தோன்றுகின்றவரை இசை விடுறதே கிடையாது. ஒரு பாட்டை எடுத்தால் 1 வருஷம் கூட எடுப்பேன், ஒரு பாட்டை எடுத்தால் 1 மணி நேரத்தில் எடுப்பேன். அது 1 மணி நேரத்தில் சாத்தியப்படுது. ஏன் இது 1 வருஷம்? எதையோ தேடுகிறார், தேடி கண்டுபிடிச்ச பிறகு தெரியும். இந்த வைரத்தை தேடி இருக்கார் போட்டு இதை கொண்டு இங்கே வைக்கிறார். இந்த பாட்டு நல்லா இருக்குமா இருக்கா? ஆனால் அவன் கண்டுபிடித்த ஒரு புதிய வைரம், 6 மாதம் 7 மாதம் உட்கார வைப்பார், ரொம்ப கோபம் கூட வந்துடும். என்ன 7 மாதம் பண்ணு, 7 மாதம் கழித்த இந்த எடுக்கிற வைரத்தை வைச்ச இடம் இருக்குல்ல, அன்னைக்கு 7 மாதங்கிறது 7 நிமிடம் மாதிரி அவனுக்கு தெரியும். அத்தகைய ஒரு மிகப்பெரிய வல்லவன், நல்லவன்,
நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், இந்தியாவுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். எதுவும் இந்த வாய் வார்த்தைக்காக அவரை பாராட்டுறதில்லை. We can proud ourselves, said that A.R. Rahman is our man. அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவருடைய ஒரு நிகழ்ச்சி ஆகஸ்ட் 10 ஒய்எம்சிஏவில் நடக்குது. இந்த ஒரு அரிய சந்தர்ப்பம். ஏன்னா மேலைநாட்டு எங்கெங்கேயும் சுற்றிட்டு வர்றாரு, அவங்க தேடுறாங்க A.R. Rahman உடைய கிளிம்ஸ் கிடைக்காதா அப்படின்னு.